தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோக் சேனல். ஸோ என்னைக்கான வீடியோ மெயினாக என்னென்னா, இந்தியன் மெடிசன் ஆயுஷ் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுற மாணவர்கள் எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது, இது ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், அது உங்களுக்கு தெரியும். ஜனவரி 18 தான் லாஸ்ட் டேட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும். ஆஃப்லைன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸ், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனி ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனி ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. இது எதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் ஃபுல்லாக அந்த ப்ராஸ்பெக்டஸ் ஃபுல்லாகவே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67வது பேஜிலிருந்து 70வது பேஜ் வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டோட்டல் ப்ராஸ்பெக்டஸை பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அதிலே அப்ளிகேஷன் வந்துடும் இல்லையா, அந்த அப்ளிகேஷனை கையில் வச்சுக்கோங்க. அதுதான் அந்த அப்ளிகேஷன் மட்டும் தனியாக எடுத்து பின் பண்ணிவிட்டு, அந்த பேஜ் கரெக்டாக வச்சு ஆர்டர் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆஃப்லைனில் ஃபில் பண்ணுங்கள். பேர் எழுதுங்க, அப்பா பேர் எழுதணும், எல்லா டீட்டெயிலுமே அதில் என்னென்னு கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அது எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொரியர் பண்ண வேண்டியது இருக்கும். அது கொரியர் பண்ணுற அட்ரஸ் நான் நேற்று வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் கொரியர் பண்ணணும் வித் அலாங் வித் டாக்குமெண்ட். முக்கியமாக எஸ்பிஐ கலெக்டரில் நீங்கள் ஃபீஸு பே பண்ணணும். 500 ரூபா ஃபீஸு பே பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் ரெசிப்டை பிரிண்ட் எடுத்து இது கூட வச்சு தான் அனுப்பணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது ஓரளவு உங்களுக்கு அப்ளிகேஷனை காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு இந்த பிரிண்ட்டு இப்போ நான் என் கையில் இருக்கிறத நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 500 நீங்கள் வந்து எஸ்பிஐ கலெக்டில் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷன் நம்பர் கிரியேட் ஆகும். அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை டீட்டெயில் ஆஃப் பேமெண்ட் அண்ட் டேட் அப்படின்ற இடத்துல எழுதிட்டு உங்கள் டேட் எழுதிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட நீட் யூஜி ரோல் நம்பர், ஏஆர் நம்பர், நாட் டு பி ஃபில்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஆர் நம்பர் பண்ணக்கூடாது, இங்கே ரேங்க் நீங்கள் போட தேவையில்ல, பட் நீட்டுடைய ரோல் நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். அதே போல் நீட் யூஜி ஸ்கோர் எவ்வளோன்றதை எழுதணும். ஆல் இண்டியா ரேங்க் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே போல் கம்யூனிட்டியை வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் லெட்டர்ஸ்னால் கருப்பு லெட்டர் கிடையாதுங்க, கேப்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றதில் மேலாக ஃபீமேலாக டிக் பண்ணிடுங்க. அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் எழுதிடுங்க. ஸ்பேஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் ஓட்டிட்டு அதுக்கு மேலே உங்கள் சைன் போட்டுடணும். உங்கள் அட்ரஸ் எழுதுங்க, பின்கோடு எழுதுங்க, காண்டாக்ட் நம்பர் எழுதுங்க, பேரண்ட் கார்டியன் அவரோட பேர் எழுதிருங்க, அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து ஒரு ஒரு பாக்ஸில் 01னா 01 அப்படின்னு எழுதணும், 5னா 05 அப்படின்னு எழுதணும். கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியில் வரீங்க அந்த கம்யூனிட்டியை டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த கம்யூனிட்டிக்கு அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து 5 எழுதுருங்க. டேட்டு, இஷ்யூ அத்தாரிட்டி யாருன்றது எழுதுருங்க. 6வது பாயிண்ட்டு கேஸ்ட் கோட். இந்த கேஸ்ட் கோட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நீங்கள் எடுக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே வந்து கேஸ்ட் கோடு இருக்கும். அது எந்த கோடு, இப்போ வந்து நீங்கள் பிசியாக இருக்கீங்க, பிசிஎம்மாக இருக்கீங்கன்னு அது ஒரு கோடு இருக்கும். அதில் உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பிரிண்ட் அவுட்டில் இருக்கும் அந்த கோடை எழுதுங்க. கேஸ்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து கேஸ்ட் கோடு தனியாக இருக்குது. அந்த கேஸ்ட் கோடு என்ன கேஸ்ட்ன்ட்டு தனியாக மென்ஷன் பண்ணுங்கள். ரிலிஜியன் கோடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதிலே இருக்கும். அந்த ரிலிஜியன் கோடு, ரிலிஜியன் கோடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹிந்துவாக இருக்கீங்கன்னா 3 இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா 2 இருக்கும். இஸ்லாமியராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து 4 அப்படின்னு வரும். அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 04 01 02 அப்படின்னு சொல்லி ரிலீஜியன் கோட் எழுதுங்க. மதர் டங்கும் அதே போல் தான். நீங்கள் தமிழ் வந்து மதர் டங்காக இருந்ததுன்னா கோட் நம்பர் 3 இருக்கும், 03 அப்படின்னு எழுதுங்க. சப்போஸ் வந்து தெலுங்காக இருந்ததுன்னா 05, அதர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் 07 அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. நேஷனாலிட்டி இந்தியனா அதர்ஸான்னு பண்ணிவிடுங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடை நீங்கள் அதர் ஸ்டேட்டா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும், டிக் பண்ணணும் அதெல்லாமே. அதே போல் நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக் கோட், நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கோடு வந்து எழுதுருங்க. எந்த அதுலேயும் எல்லாமே அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும் கோடு எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரைட் சைடில் நீங்கள் உங்களை சிக்னேச்சர் பண்ணிவிடுங்க. நீட் யூஜி ரோல் நம்பர் எழுதுங்க. அப்புறம் நீட் ஸ்கோர், ஸ்கோர் எவ்வளோன்றது எழுதிருங்க. ஆல் இண்டியா ரேங்க் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கும், அது எழுதிருங்க. ப்ளஸ் 2 ரிஜிஸ்டர் நம்பர் இயர், அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ஃபுல்லாக எழுதிருங்க. பக்கத்தில் வந்து இயர் எழுதிடணும். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கிலீஷா தமிழா அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிடுங்க, டிக் பண்ணிவிடுங்க. மார்க்ஸ் ஒபின்டட் என் ப்ளஸ் 2 சப்ஜெக்ட், ப்ளஸ் 2வில் வந்து இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கு எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றத அதில் எழுதிடுங்க.
நீங்கள் பயாலஜி எழுதுனதுக்கப்புறம் பாட்னி சுவாலஜிக்கு வேலை இருக்காது, அது எம்டிஏ விட்டுலாம் ஒரு டேஷ் ஒன்று போட்டுட்டு எம்டிஏ விட்டுருங்க. நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ்னா எஸ் நோ நோ நோ. அதே போல் ப்ளஸ் டூ 10th இதெல்லாம் வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து தமிழ் சப்ஜெக்ட் வந்து தமிழ் சப்ஜெக்டா அப்படின்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ் நோ நோ நோன்னு கொடுத்துருங்க. அதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் நேட்டிவிட்டி என்ற இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிங்கன்னா ஒன்று டிக் பண்ணுங்கள், கீழே 1 என்ற இடத்துல டிக் பண்ணுங்கள். அதே போல் நேட்டிவிட்டி தமிழ்நாடு, ஆனால் படித்தது வந்து அதர் ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னா 2 டிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நேட்டிவிட்டி ஆஃப் அதர் ஸ்டேட் ஸ்டடிட் இன் தமிழ்நாடு, நேட்டிவிட்டி அதர் ஸ்டேட், ஆனால் படித்ததெல்லாம் தமிழ்நாடுனா 3 டிக் பண்ணுங்கள். அதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அந்த கேட்டகரியை கரெக்டாக டிக் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த ஸ்கூலோடைய அட்ரஸ்ஸு பின்கோடோட எழுதணும். 6th எங்கே படிச்சிங்க, 7th எங்கே படிச்சிங்க, டூ டூன்னு எழுதாதீங்க, ஃபுல்லாக எழுதிடுங்க. எல்லாமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தால் எல்லாமே எழுதிடுங்க. அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் வந்து 7.5% ரிசர்வேஷனில் நீங்கள் கிளைம் பண்ணுற ஆளாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க அல்லது நோன் கொடுங்க. நல்லா புரிஞ்சுங்க, 7.5% ரிசர்வேஷன் நீங்கள் கிளைம் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா 6th ப்ளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதனால தான் வந்து இங்கே 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறீங்களா எழுதுறீங்க இல்லையா, அதில் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்க முடியும். நடுவில் ஒரு ஸ்கூல் இல்லை 2 ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு மீதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ண முடியாது, அதை நோ கொடுத்துடணும். 7.5% ரிசர்வேஷனை நோ கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனல் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இப்போ ஆயுஷ் கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் இப்போ ஒரு ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது எங்கே படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, அந்த டீட்டெயிலாக அங்கே எழுதுருங்க. ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்ருப்பாங்க, படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் இருந்தீங்கன்னா இதை பண்ணிவிடுங்க. ஸோ அதே போல் நீட் டு ஃபில் ஒன்லி தோஸ் அப்ளையிங் பியூஎம்எஸ், அதாவது யுனானி இருக்காங்களே யுனானிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் இந்த 16, 17 இதில் வந்து யுனானி அப்ளை பண்ணுறவங்க வந்து அப்ளை பண்ணணும், நார்மலாக அப்ளை பண்ணுறவங்க அது தேவையில்லை. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டே வாங்க. 18ல படித்து பாருங்கள், சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, டவுன்ஷிப்பாக, எதில் எந்த பஞ்சாயத்தில் நீங்கள் வரீங்க, நேட்டிவ் பிளேஸ் என்ன, ஸ்கூல் பிளேஸ் என்ன, அது எல்லாமே டிக் பண்ணுங்கள். ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட்டு, அவர் வந்து கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, ப்ரொஃபஷனல் என்ன, இண்டஸ்ட்ரியில் இருக்காரா, பிஸ்னஸ் பண்ணுறாரா, அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரான்றதை கீழே டிக் பண்ணிவிடுங்க. அதே போல் ஆவரேஜ் மந்த்லி இன்கம், பேரண்ட்டுடைய மந்த்லி இன்கம் எதுக்குள்ளே வருது அதை பார்த்து அதை டிக் பண்ணுங்கள். அதே போல் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், ஃபேமிலியோட எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அப்புறம் சைன் போட்டுருங்க, டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேர், ரெண்டாவது டேஷ்லேருந்து அப்பா பேர் வரும், கம்யூனிட்டி அந்த டேட்டெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. டேட் பிளேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட், அப்பாவுடைய சைனு அதை நீங்கள் போட்டுருங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தால் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிவிட்டு 500 கட்டி ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரெண்டாவது அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், 100 கட்டிவிட்டு மறுபடியும் 100 கட்டணும், மொத்தம் 600 கட்டணும். ஸ்பெஷல் கேட்டகரி 600 கட்டிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணணும், செகண்ட் அப்ளிகேஷன் இங்கே இருக்கிறது நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதே டீட்டெயில் தான் இதுலேயும் இருக்கும், அதையும் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ சொன்ன வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.